விபத்து நடந்த இடத்தில் அடிபட்டவரை சுற்றி கூட்டமாக நிற்பதை தவிர்க்கணும். காற்றோட்டமான சூழ்நிலை அங்கு ஏற்படுத்தணும். இடிபாடுகளுக்குள் அல்லது இரண்டு வாகனங்களுக்கு இடையே சிக்கியிருந்தால் ரொம்ப கவனமாக தலையில கழுத்துல அடிபடாம அவரை தூக்கி எடுக்கணும். சுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிக்க வேண்டும். இதய துடிப்பு இருந்து மூச்சு வரவில்லை என்றால் ஒரு கையை நெஞ்சின் மேல் வைத்து மறுகையால் அழுத்திக் கொடுத்தால் தடைப்பட்ட சுவாசம் வந்துவிடும். அடிபட்டவர் வாங்கி எடுத்தால் வாயை துடைத்து ஒரு பட்டமாக திருப்பி படுக்க வைக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னவென்றால், முதல் உதவியின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான நான்கு விதிகளை குறித்து நான் சொல்லவிருக்கிறேன். ஒவ்வொன்றாக கேளுங்கள். இதை குறித்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது, அவசர நேரத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். விதி ஒன்று, பாதிக்கப்பட்டவருக்கு, அதாவது அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம போய் உதவி செய்யறோம்னு சொல்லி போய் உபத்திரம் பண்ணிடக்கூடாது. எதுவும் கஷ்டத்தை அவங்களுக்கு உண்டான கஷ்டத்தை அதிகப்படுத்திடக்கூடாது. இப்ப உதாரணமா சொல்ல போனா, அவங்களுக்கு சின்ன ஒரு ஹேர்லைன் பிராக்சரா இருக்கும், அதை நம்ம வந்து அவர்களை நாம் அதாவது ஹேண்டில் பண்ற அந்த விஷயத்துல, கையாளுகிற விஷயத்துல கொஞ்சம் ஓவரா அறியாமையில பண்ணிட்டோம்னா அது பெரிய பிராக்சர் ஆயிரும், மல்டிபிள் பிராக்சர் ஆயிரும். அதுக்கு நம்ம உதவி செய்ய போய் அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நாமளே காரணமா இருந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு வாகன விபத்துல அடிபட்டு கிடக்கிறாரு ஒருத்தர், அவருடைய தலையில இருக்கிற ஹெல்மெட்டை கூட நாம கழத்தும் போது மிகவும் நேர்த்தியாக நிதானமாக கழட்ட வேண்டும். அவருடைய கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகிடவே கூடாது, ரொம்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரொம்ப உயரத்துல இருந்து ஒருத்தர் கட்டடத்துல இருந்து கீழே விழுந்து விட்டார் என்றால் அவரை நாம் காப்பாற்றும் போதும் இந்த கழுத்து பகுதி அவருக்கு எந்த சேதமும் வராமல் நாம் ரொம்ப பத்திரமா பார்க்கணும். அப்புறம் விதி ரெண்டு, பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு அவசர கட்டத்திலும் இந்த மாதிரி ஒரு முதல் உதவி உண்டாகிற தேவைப்படுகிற சூழ்நிலையில அங்க குறைந்தது மூன்று பேர் இருப்பார்கள். அது என்னதுன்னா, யார் யாரெல்லாம் சொன்னா, ஒன்று அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவர், இரண்டாவது நாம் தான், மூன்றாவது நம்ம அருகில் இருப்பவர். இந்த மூன்று பேருக்கும் இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். விதி மூன்று, ஜெனரல் நாலேஜ் ரொம்ப தேவை, பொது அறிவு. அந்த சூழ்நிலையை உணர்ந்து அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவரை கையாள வேண்டியதுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அந்த காரியங்களை வைத்து, அந்த வசதிகளை வைத்து அந்த நபருக்கு, பாதிக்கப்பட்ட நபருக்கு, அந்த விபத்திலே அடிபட்ட அந்த நபருக்கு எப்படி உதவி செய்யலாம் என்கிற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது சமயோசித புத்தியோடு நாம் ரொம்ப சாமர்த்தியமா செயல்படணும். அதுல கொஞ்சம் கூட நம்ம வந்து தவறு செய்துவிடக்கூடாது. அப்புறம் வெட்டுக்காயம், ரத்தக்காயம், இதை பத்தி பேசும்போது குழந்தைகள் இதுக்கு அடிக்கடி ஆளாகிறார்கள். ஏனென்றால் குழந்தைகள் விளையாடும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, கீழே விழுந்து அடிபடுவது ரொம்ப சகஜம். அதனால் அவங்க ரத்தம் வரும்போது, அந்த அடிபட்டு ரத்தம் வரும்போது காயப்பட்ட இடத்தை குழாயிலிருந்து வரும் சுத்த நீரால் கழுவ வேண்டும். சோப்பு போட்டு கூட கழுவலாம், தப்பில்ல. ரத்தம் அந்த இடத்துல சுத்தமான துணியை வைத்து அழுத்தி கட்டு போடணும், அதோட நிப்பாட்டிடணும். அதை விட்டு போட்டு இந்த பவுடர் போடுறேன், சந்தனத்தை பூசுறேன், மஞ்சளை தடவுறேன், காஃபி தூள் அதுல போட்டு அமுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த பொருளையும் காயத்தின் மேல போட்டு விட்டுறக்கூடாது. அப்புறம் சமீப அந்த குழந்தைக்கு சமீபத்தில் டெட்டனஸ் தடுப்பூசி போட்டிருந்தா திரும்பவும் இந்த காரியத்துக்காக போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் டிடி இன்ஜெக்ஷன் 10 வருடத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும். ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அவங்க டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா திரும்பவும் அந்த குழந்தைக்கு இந்த சூழ்நிலையில அந்த டிடி இன்ஜெக்ஷன் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. விதி
நான்கு ரொம்ப சிம்பிள். எவ்வளவு சீக்கிரமாக அந்த குழந்தையை நாம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போகணும். அதற்கு தேவை என்னது? அந்த அவசர எண், அந்த அவசர எண்ணை உடனடியாக தொடர்பு செய்து உடனடியாக அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய எல்லா காரியங்களையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். அதுல என்ன இருக்குன்னா, உங்கள் பொருளாதார ரீதியான ஒரு விடுதலை, ஒரு பெரிய பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, அதற்குண்டான ஒரு விஷயம் இருக்குது. வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ள இன்னும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் இந்த வீடியோ பதிவை பாருங்கள். நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.